ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடியாஸ் குயின் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறையா பேர் அசைவத்தை வந்து விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசைவத்துலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வர்றதுனால, ஒரு கவுச்சி வாடை அந்த மாதிரி வர்றதுனால அனீசியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு நிறையா பேர் சாப்பிட்றதில்ல. அது சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஒரு வித ஸ்மெல் அடிக்கிறதுனால நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒவ்வாமையாக இருக்கும். என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த சமைக்கும்போது அந்த ஒரு விதமான ஸ்மெல் அடிக்க தாங்க செய்யும். அந்த ஸ்மெல் சுத்தமாக வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை தடவை நீங்கள் அலசினாலும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரத்த கவுச்சி அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். அதிலே முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, சிக்கனில் வந்து ரொம்பவே அந்த வாடை இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த காலத்துலேருந்து நிறையா மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். சிக்கன்லாம் இந்த மாதிரி சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம 5 தடவை அலசியே ஆகணுங்க. அதில் இருக்க ரத்தம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, தேவையில்லாத சதைகள் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு 5 தடவை அலசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து மஞ்சளை ஊற்றி பெரட்டி வைப்பாங்க. அதனால் மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால கவுச்சி அடையும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான். ரெண்டாவது, உப்பு போட்டு உரசுவாங்க. மீனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மாதிரி உப்பு போட்டு உரசி வைப்பாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தாங்க. ரெண்டாவது, மீன்லாம் அலசி வச்சாங்க அப்படின்னா எண்ணெயை ஊற்றி பெரட்டி வைப்பாங்க. எண்ணெயை ஊற்றி பெரட்டி வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்மெல் வந்து நமக்கு கொஞ்சம் குறையும். ஸோ இப்போ நம்ம என்ன புதுசாக ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு ப்ளஸ் ஒயிட் கலர் மாவு எதாக இருந்தாலும், அதாவது பச்சரிசி மாவாக இருக்கட்டும், கார்ன்ஃப்ளவர் மாவாக இருக்கட்டும், அல்லது மைதா மாவாக இருக்கட்டும், அல்லது நம்ம அரைச்சி வச்ச இட்லி தோசை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு கரண்டியை ஊற்றி நம்ம 1/2 hour ஊற வச்சிடணும். இப்படி இந்த 1/2 hour ஊற வைக்கிறனால என்னாகும் அப்படின்னா, அது சிக்கனாக இருந்தாலும், மட்டனாக இருந்தாலும், ஃபிஷ்ஷாக இருந்தாலும், அதில் இருக்க கவுச்சி ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம 1/2 hour ஊற வச்ச பிறகு அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பழையபடி கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம சமைச்சோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்மெல்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் அசைவமே சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்க கூட இந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இனிமேல் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நமக்கு உங்களுக்கு வேறு எது சம்மந்தமான வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.